ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆர் யூ ஓகே செல்லம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. இன்னைக்கான க்வெஸ்சன் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு சப்வே சர்ஃப் ரொம்ப பிடிக்கும். சினி ஆக்டர்ஸ்ல நிறைய பேரு அவார்ட் வாங்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நாமினஸ் லிஸ்ட்ல யாச்சு அந்த மேடையில ஏறணும்னு ஆசைப்படுவோம். சாதாரண சின்ன அவார்ட் ஆச்சு தரமாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்திபன் எடுத்த ஒத்த செருப்பு படம் புதுசா ட்ரை பண்ணிருப்பாரு, அந்த படத்தை ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் பண்றாங்க. ஆனா விகடன்ல அத ஒரு படமா கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஆளு எப்படி ரிப்ளை பண்றாரு நீங்களே பாருங்களேன். ஆஸ்காருடைய எலிஜிபிள் பிலிம்ஸோட லிஸ்ட்ல என் படம் இருக்கு, ஒத்த செருப்பு இருக்கு. ஆனா போன வாரம் வந்த விகடனுடைய லிஸ்ட்ல என்னுடைய படம் இல்லை. இனிமே விகடன்ல விருது இல்லாட்டியும் பரவாயில்ல, இதையே நான் விருதா எடுத்துக்கிறேன். இனிமே விகடன்ல தான் நான் விருது பெற விரும்பல அப்படிங்கறத மட்டும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். நன்றி. இவர் பேர் அஸ்வின், நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுவும் இந்த 6 மாசமா தான். இதே சில வருஷத்துக்கு முன்னாடி இவர் யாருன்னு கூட தெரியாது. எல்லாருக்கும் சினிஃபில்ல ஆசை வந்தா ஃபேமிலியை விட்டுட்டு சென்னைக்கு வந்து பெரிய ஆள் ஆகிற மாதிரி நிறைய பிலிம்ல பாத்துருப்போம். ஆனா பிலிம்ல நடக்கிறது எல்லாமே நடக்குமான்னு கேட்டா டவுட் தான். அதுவும் நம்ம ஒருத்தங்களை நம்பி வந்து அவங்க நம்மள ஏமாத்திட்டா இன்னும் சொல்லவே தேவையில்ல. எப்படின்னா சினிஃபில்ல நடிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு கனவு மட்டும் வச்சுட்டு ஒருத்தரை நம்பி வராரு. ஆனா அவர் நம்பி வந்தவரும் அவரை ஒரு மால்ல உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அங்கதான் அவரு சிவகார்த்திகேயனை பாக்குறாரு. எப்படி தோத்துட்டு சோர்ந்து போய் உட்காரும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற பரவாயில்ல மச்சான் பாத்துக்கலான்ற வார்த்தை வேற லெவல்ல எனர்ஜி தருமோ, அதே மாதிரிதான் அஸ்வின்க்கும் சிவகார்த்திகேயன் ஐடியா தராரு. டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னா அவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீடைல்ஸ்னா ட்விட்டர்ல இருக்கும், அதுல பாத்து எல்லாருக்கும் காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அவரோட ஜேர்னி அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா, அவரு ஒரு படத்துல நடிக்கிறாரு, அதோட ஃபர்ஸ்ட் சாங் யூடியூப்ல 5 நாளுக்கு முன்னாடி அப்லோட் பண்றாங்க. அது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 9 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் ஹைலைட்டே என்னன்னா, ட்ரெண்டிங் 1 நாள் 2 நாள் இருந்தாலே அதிகம். இந்த சாங் இன்னும் ட்ரெண்டிங்ல 6th பிளேஸ்ல இருக்கு. நமக்கெல்லாம் சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலே என்னடா லைஃப் இதுன்னு யோசிக்கத்தணும். லைஃப் ஃபுல்லா ப்ராப்ளம் மட்டுமே இருக்க ஒருத்தரை தான் இப்ப நம்ம பாக்க போறோம். ஒரு ஃபேமிலியில 4th பையனா பிறக்கிறாரு. அந்த ஃபேமிலியோட நிலைமை எப்படி இருக்குன்னா, அப்பா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இருக்க 3 குழந்தைங்க சாப்பாடுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க அம்மா. அந்த பையன் பிறக்கும் போதே அந்த ஃபேமிலியில கொஞ்சம் கூட ஹாப்பினஸ் இல்ல. அதுக்கப்புறம் அவரோட அப்பாக்கு வேலை கிடைக்குது. எந்த ஒரு கம்பெனிலயும் ஸ்டேபிளா இருக்க மாட்டாரு. ஒவ்வொரு முறை வேலை தேடும் போது ஒவ்வொரு இடத்துல அவனுக்கு ஒரு கிட்டாரை வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் கிட்டாரை நல்லா கத்துக்கிறான். அவரோட ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணா நமக்கும் மணி வரும்னு இவரும் போறாரு. அப்புறம் நிறைய ஷார்ட் ரோல்ல பிலிம்ல நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஸ்னி மூலமா இவருக்கு ஒரு ரோல்ல நடிக்க சான்ஸ் கிடைக்குது. அவரும் ஸ்டோரி ஃபுல்லா கேட்டுட்டு இத வேற மாதிரி மாத்தலான்னு சஜஷன் சொல்றாரு. அந்த படம் செமையா ஹிட் ஆகுது. நான் இப்ப சொன்ன மூவி பைரட்ஸ் ஆஃப் கரேபியன். அந்த பையன் வேற யாரும் இல்லங்க, ஜானி டெப் தான். ஷோல பாடுறது 5 நிமிஷம்னாலும் ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் அப்புறம் ஆங்கர் பேசுறது மட்டும் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் பேசுவாங்க. அதே போலதான் மாக்காப்பாவும் சிவாங்கியும் ஸ்ரீதர் சேனா கிட்ட கேக்குறாங்க, உங்க பேர்ல சேனாக்கு என்ன அர்த்தம்னு. அதுக்கு அவரு, எல்லார் பேரும் பெருசா இருக்கு, என் பேர் மட்டும் ஸ்ரீதர்னு சின்னதா இருக்குன்னு யோசிச்சேன், உங்க பேர் கூட மாக்காப்பானு பெருசா தானே இருக்குன்னு சொல்றாரு. அப்பதான் ஆதார் கார்டு பார்க்கும் போது யோசிச்சேன், அப்பா பேர் செந்தில்குமாரையும் அம்மா பேர் நளினாமிகாலையும் தமிழ்ல சேனான்னு வச்சுட்டேன்னு சொல்லிடுறாரு. பாலாவோட கவுண்டர் தான் வேற லெவல்ல இருக்குமே. இதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாரு நீங்களே பாருங்களேன். உங்க பேரு சேனான்னு சரி, சரத்து மட்டும் தான் இருக்கு. அப்பா பேரு சுப்பிரமணிய சு, அம்மா பேரு துஷ்டலட்சுமி தூ. அவர் என்ன வச்சு பாருங்க, யோசிச்சிட்டு எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்க
நம்மளை பார்த்த தமன்னமா எங்கேயும் ஒய்ந்துரும். யூஸ்வலா நமக்குலாம் பிறந்த நாள் வந்தா நம்மளோட பேரண்ட்ஸ் எதனா கிஃப்ட் தருவாங்க. ஆனா இப்பெல்லாம் எல்லாரும் நிறைய டிஃப்ரெண்டா கிஃப்ட் எல்லாம் பண்றாங்க. இவர் பேரு விஜய் பாய் கத்ரியா, குஜராத்ல இருக்க சூரத்ல இருக்காரு. அவரோட 2 மந்த் பேபிக்கு ஒரு ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. 2 மந்த் பேபினா நம்மளா இருந்தா புது டிரெஸ், எதனா சின்ன பொம்மையோ வாங்கி கொடுத்துருப்போம். ஆனா இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா 1 ஏக்கருக்கு ஒரு லேண்டை வாங்கி அந்த பேபியோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்றாரு. நீங்க நினைக்கலாம் லேண்ட் தானே வாங்கி தராரு, அதுல என்ன இருக்குன்னு. அவர் அந்த பாப்பாக்காக வாங்கி தந்த இடம் இந்த பூமியிலே இல்லைங்க, நிலால வாங்கி கொடுத்திருக்காரு. போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுல வடிவேலு 78%, சந்தானம் ஆர் விவேக் 8%, செந்தில் அண்ட் கவுண்டமணி 7%, யோகி பாபு ஆர் சதீஷ் 5%, அதர்ஸ் 2% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ட்ரீம் லெவல் இஸ் மை ட்ரக்ன்றவங்க என்னோட காமெடி ஆக்டர் வந்து ஓ பன்னீர்செல்வம் தான்னு சொல்லியிருக்காங்க. என்ன தம்பி துணை முதலமைச்சரை பொசுக்குன்னு காமெடி ஆக்டர் ஆக்கிட்டியே. அன்பழகன் சுவாமின்றவங்க ஆஜே பாலாஜி அண்ட் குக் வித் கோமாளி புகழோட பிக்கெஸ்ட் ஃபேனு சொல்லியிருக்காங்க. மல்லிக் அர்ஜுன்றவங்க கிங் ஆஃப் காமெடி வடிவேலு சார் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிவான்றவங்க எப்பவும் காமெடினா நம்ம கவுண்டமணி சார் தான் சொல்லியிருக்காங்க. எஸ்கே அஸ்வின்றவங்க சந்தானம் அண்ணா, சதீஷ் அண்ணா, ஆஜய் பாலாஜி அண்ணா 3 பேரையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எடிட்டர் தமிழண்டான்றவங்க வடிவேலு பிள்ளைங்கோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கா எனக்கு சந்தானம் அண்ட் விவேக ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் வி கேன்றவங்க யோகி பாபு தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷேடோ பாய்ஸ்ன்றவங்க காத்து கருப்பு கலை தான் என்னோட ஃபேவரட் காமெடி ஆக்டர்னு சொல்லியிருக்காங்க. ரிஷப் குமரன் தலை கவுண்டமணியை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் ஜோகின்றவங்க பிஜிலி ரமேஷ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ விஷ்ணுன்றவங்க வடிவேலு சார் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பத்ரி பி சிவன்றவங்க வடிவேலு சார் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் ஏலியன்றவங்க யோகி பாபு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்தன் ஆதின்றவங்க வடிவேலு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. செல்வா செல்வான்றவங்க மீம்ஸோட தலைவர் வடிவேலு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக் பாண்டியான்றவங்க கவுண்டமணி செந்தில் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராம் சிதம்பராஜ்ன்றவங்க சந்தானம் தான் கவுண்டரோட ஸ்பெஷலிஸ்ட், விவேக் வந்து வாய்ஸோட ஸ்பெஷலிஸ்ட், இவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஜகுஃபர் ஷாதிக்ன்றவங்க தலைவர் வடிவேலு தான், அதே ஃபாரின் காமெடியன்னா மிஸ்டர் பீன் தான் சொல்லியிருக்காங்க. எல் எம் கட்ஸ்ன்றவங்க த ஒன்லி லெஜண்ட் வடிவேலு தான் சொல்லியிருக்காங்க. தல வனராஜ்ன்றவங்க இனி மனோகர் சார் ஃபேனு, இனி மனோகர் சார் ஃபேன் ஆயிட்டேன், என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டா லொல்லு சபாய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேக் ஆனின்றவங்க வடிவேலு சார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தருண்றவங்க அவங்க அண்ணாக்கு சந்தானம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் வரணும்னா நாங்க கேக்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.